ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரிஞ்சால் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. நான் வந்து கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ எடுத்திருக்கோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நீல நீளமாக நறுக்கி, மெல்லிசாக நீல நீளமாக நறுக்கியிருக்கோம். நறுக்கி தண்ணியில் எடுத்து போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள், மசாலா பொருள் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக, மஞ்சத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாய்த்தூள். உங்களுக்கு கத்திரிக்காய்க்கு தகுந்த மாதிரி எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு, வாணலியை வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கணுங்க, அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதும் முதல்ல கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கத்திரிக்காவை ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போது கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். கைவிடாமல் நல்லா வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொருளை ஆட் பண்ணி மறுபடியும் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். பாருங்கள், மசாலா பொருள் எல்லா இடத்துலையும் சேர்ந்துருச்சு, நல்லா சுருளை வதக்கியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது. இது நீங்கள் ரைஸுக்கு இல்லை வெரைட்டி ரைஸு எதுக்குனாலுமே தொட்டுக்கலாங்க, சூப்பராக இருக்கும். பிரிஞ்சால் ஃப்ரை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.